காதம்பரி பார்த்து சந்திராபீடம் நமஸ்காரம் பண்ணுறான். அதோட நிறுத்தினோம் நம்ம. சந்திராபீடகா பிரணாமம் அகரோத் இல்லையா? இப்போ காதம்பரி தூ படிக்கிறாளா? காதம்பரி தூ ச விப்ரம கிருத பிரணாம மகாஸ்வேதையா சக பரியங்கே நிஷசாத. காதம்பரியோ ச விப்ரம கிருத பிரணாமா பரபரப்புடன் செய்த வணக்கத்துடன் மகாஸ்வேதையா சக மகாஸ்வேதாவுடன் பரியங்கே படுக்கையில் நிஷசாத உட்கார்ந்தாள். எஸ். ச சம்பிரமம் பரிஜன உபநீதாயாம் ச ஹேமபாத அங்கிதாயாம் பீட்டிக்காயாம் சந்திராபீடக சமுபாவிஷத். ச சம்பிரமம் ஒரு பரபரப்புடன் பரிஜன உபநீதாயாம் வேலைக்காரர்களினால் வரவழைக்கப்பட்ட ஹேமபாத எடுத்து வரப்பட்ட ஹேமபாத அங்கிதாயாம் தங்கத்தினால் ஆன ஒரு காலை வைக்கும் அந்த பாதடி அந்த பீட்டிக்கா அங்கி அங்கிதாயாம் அங்கிதாயாம்னா ஹேமபாதம் சுவர்ணத்தினாலான ஆர் தங்கத்தினாலான பாதங்களை கொண்டு ஒரு சின்னம் இருந்தது அதுல. அதாவது அந்த கால், அந்த கால் வந்து நல்ல இது மாதிரியே இருக்கும் இல்லையா? அந்த கால் புலியோட கால் மாதிரி எல்லாம் இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி தங்க காலினால, தங்க காலினால சின்னிக்கப்பட்டதாக இருந்தது அந்த இது, அடையாளம் இடப்பட்டதான ஒரு பீட்டிகா. நம்ம ரொம்ப குட்டியா யோசிக்கிறோம். இது வந்து என்னன்னா, அந்த உட்கார்றதுக்குன்னு ஒரு பெரிய பீட்டிகாங்கிறது, உட்கார்ற இதுதான் பீட்டம் தான் அது. இல்ல, கால் வைக்கிறது இல்ல, பாத பீட்டிகா. இல்ல, இது வந்து பாத பீட்டிகா இல்ல, இது அந்த ஒரு சன்னியாசிகள்லாம் இல்ல, ஒரு இதுல உட்காரச்சே ஒரு பலகை இருக்குமோ இல்லையோ, பலகா போட்டு உட்காருவாளோ இல்லையோ இவாள்லாம், அதே வந்து ஒரு ரெக்டாங்கிளா இருக்கும், ரெக்டாங்கிளா ஒரு பாதங்களோட இருக்கும் அது. அது அந்த மாதிரி பெரிய ஸ்டூல சொல்றார், நாட் குட்டி ஃபுட் ஸ்டூல் இல்ல. பீட்டிகாயாம் சந்திரா பீடக சமுபாவிஷத்து, சந்திரா பீடனும் சமுபாவிஷத்து உட்கார்ந்தான், உட்கார்ந்தான் சம்யக் உபாவிஷத்து தான் இல்லையா? உபவிஷதி, சமுபவிஷத்தின்னு உட்கார்றது, உட்கார்ந்தான். மகாஸ்வேதா அனுரோதேனச்ச விதித காதம்பரி சித்த அபிப்ராயாக சம்ருத முக ந்யஸ்த ஹஸ்த தத்த சப்த நிவாரண சங்கியாக பிரதிகாரியக வேணு வேணு ரவ ரவானு ரவானு வீணா கோஷான் கீத துவனீன் துவனீன் மாகதி ஜயசப்தான ச மாகதி ஜயசப்தாஹ சப்தாம்ச்ச சர்வதஹ நிவாரயாம் சக்குஹு சக்ருஹு. மகாஸ்வேதா அனுரோதேன, மகாஸ்வேதா ஸ்வேதாவினால் அனுரோதேன கூறப்பட்டதினால், மகாஸ்வேதாவுடைய ஒரு பிரதிபந்தம் தூண்டுதலினால், தூண்டுதலினால் அனுரோதேன விதித்த காதம்பரி சித்த அபிப்பிராயாக விதித்த காதம்பரி சித்த அபிப்பிராயாக அவளால் காதம்பரியினுடைய மனதில் இருக்கக்கூடிய அபிப்பிராயங்களை அறிந்தவர்களான பிரதிகாரியா துவாரபாலிகா. அப்படி விதித்த காதம்பரி சித்த அபிப்பிராயாக பிரதிகாரியாக சரி சம்ருத முகன்யஸ்த ஹஸ்த தத்த சப்த நிவாரண சங்கியாக சம்ருத சம்ருத மூடப்பட்ட முகம், அதாவது வாய் மேல கைய வச்சு மூடிண்டு அந்த கையினால வந்து ஒரு சம்யம் கொடுத்தா நிறுத்துங்கோ சத்தத்தைன்னு சொல்லி. ஒரு சப்தம் போடாதீங்கோ என்று கூறப்பட்ட நிவாரண சங்கியாக அது சங்கியினால் கூறப்பட்டவர்களான பிரதிகாரியக
அந்த துவாரபாலகர்கள் வேணு ரவ ரவன்னு, வேணுனா அந்த பேம்பு, ரவ சவுண்டு. சோ இங்க வந்து இந்த பாருங்க சம்பிரத அதை மாத்திரம் சொல்லிடுறேன் திருப்பி. சோ முகநியஸ்த ஹஸ்த, வாயில் கையை வைத்து சம்பிரத வாயை மூடிக்கொண்டு சப்த நிவாரண சம்யாக தத்தாக, சப்தத்தை தடுப்பதற்கு உண்டான ஒரு சம்யையை கொடுத்தவர்களான அந்த பிரதிகாரியா துவாரபாலிகாக்கள், அந்த துவாரபாலிகா ஸ்திரீகள் வேணு ரவானு புல்லாங்குழலின் சப்தங்களையும், வீணா கோஷானு வீணையினுடைய சப்தங்களையும், கீதத்வனின்னு பாட்டு சத்தங்களையும், மாகதி மாகதின்னு அந்த ஸ்துதி பாட்டக்கார் பாடல் வந்தி ஜனங்கள் அந்த ஸ்துதி பாட்டக்காரனுடைய ஜெயசப்தங்களையும் சர்வதா சுற்றிலும் நிவாரையான் சக்ருகு தடுத்தார்கள். ஸோ துவாரபாலிகாலாம் வாயில கையை வச்சுட்டு போ சத்தம் போடாதேங்கோ அப்படின்னு சம்யை காமிச்சு அங்க சுத்தி எல்லாரும் வீணா வேணும் எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கிறவா, ஜெயசப்தம் பண்றவா, பாடுறவா, இவாளுடைய சத்தங்கள் எல்லாத்தையும் நிறுத்தினா. ஏன்னா காதம்பரியனுடைய மனசுல இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை புரிஞ்சுண்டு மகாஸ்வேதாவும் வந்து அப்படி அப்படி கண் காமிச்சிருப்போம் அந்த இதுல இவாள்கிட்ட துவாரபாலகாட்ட. ஸோ அவ உடனே சத்தத்தை நிறுத்தினா. எல்லாரும் கேட்டுன்னு சொல்லிட்டா, துவரித்த பரிஜன உபநீத்தேன சலிலேன காதம்பரி ஸ்வயம் உத்தாய மகாஸ்வேதாயா ஸ்வேதாயாஹ சரணோ பிரக்ஷால்ய உத்திரிய அம்சுக்கேன அப்ப அம்சுக்கேன அபசிருஜ்ய அபமிருஜ்ய புனக பரியங்கம் அருரோக. துவரித்த பரிஜன உபநீத்தேன, வேகமாக வேலைக்காரர்களினால் உபநீத்தேன கொண்டு வரப்பட்ட ச சலிலேன தன் தண்ணீர் தன் தண்ணீர்களினால் காதம்பரி ஸ்வயம் தானே உத்தாய எழுந்து மகாஸ்வேதாயாக சரணோ பிரக்ஷாலிய மகாஸ்வேதாவினுடைய கால்களை அலம்பி உத்தி உத்தரிய அம்சுக்கேன மேல் மேல் மேலே இருக்கும் தன்னுடைய முந்தானையினால் அபமிருஜிய துடைத்து புனக மறுபடியும் பரியங்கம் படுக்கையில் அருரோக ஏறி உட்கார்ந்தாள். கரெக்ட், மேல ஓகே. சந்திரா பீடஸ்ய அபி காதம்பர்யாக சகி ரூப அனுரூபா ஜீவித நிர்விசேஷா சர்வ விஸ்ரம்ப பூமிஹி மதலேகா இதி நாம்னா பலாத்து அனிச்சிதஹ அபி பிரக்ஷா பிரக்ஷாலிதவதி சரணோ சரணோ பிரக்ஷாலிதவதி. சந்திரா பீடஸ்ய அபி சந்திரா பீட சந்திரா பீடஸ்ய சரணோ பிரக்ஷாலிதவதின்னு அங்க சேர்த்துருங்கோ. யாரு? காதம்பரியாக சகி, காதம்பரியினுடைய தோழி தோழி. சந்திரா பீடஸ்ய அபி சந்திரா பீடனுடைய காதம்பரியாக சகி காதம்பரியினுடைய ஒரு தோழி ரூப அனுரூபா பார்ப்பதற்கு அவளை ஒத்த மாதிரி இருக்கும் ஜீவித நிர்விசே ஜீவித நிர்விசேஷா உயிருக்கு உயிரான. ஓ அப்படி, உயிருக்கு உயிரானதா? நிர்விசேஷானா இவளுடைய ஜீவிதத்தை தவிர வேற யாரும் கிடையாது, அவ்வளவு அதுக்கு சமானமாக இருக்கக்கூடியவள். சூப்பர் வேர்டு, ஜீவித நிர்விசேஷா. சர்வ விஸ்ரம்ப பூமிஹி, சர்வ விஸ்ரம்ப பூமிஹி, எல்லா விஸ்ரம்பங்கிறது விஸ்வாசம், எல்லா விஸ்வாசத்திற்கும் பூமிஹி இருப்பிடமானவள் அவள். ஓ விஸ்வாசம், விஸ்வாசஸ்தானம், ஆசிரியமானவள். மதலேகா என்ற பெயருடைய அவளுடைய தோழி பலாத்து அனிச்சிதக அப்பி ஒரு விதமான ஃபோர்ஸுடன் விருப்பப்படவில்லை என்றாலும் சந்திராபீடைய சரணோ கால்களை பிரக்ஷாலித்தவத்தி அவள் அலம்பினாள் கழுவினாள். ஓகே. மகாஸ்வேதா து கர்ண ஆபரண பிரபா பிரபாவர்ஷினி அசந்தேஷே அம்சதேஷே தோள்பட்டையில கர்ணாபரணத்தினுடைய ஒரு பிரபா கிரணங்கள் அப்படியே மேல தோள்பட்டையில வந்தது. அம்ச தேசே அம்ச தேசே ச பிரேம
ஸ்புருஷந்தி சாமர பவன விதுதி பிரியஸ்தாம் சால சாலக வல்லரீம் வல்லரி மனுஷ்வ ஜமான மனுஷ்வஜமான காதம்பரியும் அனாமயம் பப்பிருச்ச காதம்பரியும் காதம்பரியை அனாமயம் ரொம்ப சீக்கிரட்டாக இல்ல பப்பிருச்ச அனாமயம்ங்கிறது வந்து ஆமயம்னா பிரச்சனை ரோகம், அனாமயம்னா குஷல பிரஷ்னம். சோ காதம்பரியிடம் குஷல பிரஷ்னம், ரோ ஆரோக்கியத்தை பற்றி கேட்டாள். கேட்டா குச்சலம் விசாரித்தார் மகாஸ்வேதா ச பிரேம மகாஸ்வேதா பாணினா. சப்ரேம பிரேம பிரேம தானே அது ஆ, ஆமா ச பிரேம பிரேம பாணி பாணினா. பணினா பிரேம பாணினா ஓகே என்கிட்ட பணினான்னு போட்டுச்சு அல்ல, ஆசை கொண்ட ச ஓகே பிரேம, ஆசையுடன் கூடின ஒரு பாணினா கையினால் ஸ்பிருஷந்தி தொட்டுக்கொண்டு. எங்க? அம்சதேசே, காதம்பரியினுடைய தோள்பட்டையில. அந்த தோள்பட்டை எப்படி இருக்குன்னா, கர்ணாபரண பிரபா வர்ஷிணி அம்சதேசே. எந்த தோள்பட்டையில் அவளுடைய காது ஆபரணத்தினுடைய காந்தியை பொழிகின்ற காந்தியுடன் கூடின அந்த தோள் காதம்பரியினுடைய தோள்பட்டையில் சப்ரேம ஆசையுடன் இருக்கக்கூடிய ஒரு பாணினா கையினால் அப்படியே தடவி கொடுத்தாவ. மகாஸ்வேதா தடவி கொடுத்து கேக்குறா கேக்குறா. என்ன கேக்குறா சாமர பவன யார கேக்குறான்னா, எல்லாமே காதம்பரிக்கு அட்ஜெக்டிவா போறது. சாமர பவன விதுதி பர்யஸ்தாம். தாமர பவன விசிறியின் காற்றினால் விதுதி பரியஸ்தாம்னா தெரியல விதுதிங்கிறது வந்து சஞ்சாலனம், அதை இங்கேயும் அங்கேயும் அசைக்கிறது. அதனால பர்யஸ்தாம்னா, ஆக்சுவலி அது ஒரு வேர்டு மிஸ் ஆயிருக்கு இங்கே. பரியஸ்தாம் ச அலக வல்லரீம் அனுஷ்வஜமானா அப்படி. ஓகே, அலக வல்லரீம், அலக அலக அவளுடைய தலை கூந்தல் இருக்கே, அது வந்து இவ சாமரத்தினால வீசப்பட்டதுனால அவளுடைய தலையில இருக்கிற அந்த கூந்தல் வந்து இங்கேயும் அங்கேயும் அசைஞ்சிருக்கு. அதை வந்து அனுஷ்வஜமானான கையினால அதை சரிப்படுத்திகிட்டே இருக்கக்கூடிய காதம்பரி. சி, இதெல்லாம் எதுக்கு இப்படி டிஸ்கிரைப் பண்றேன்னா, இவளுக்கு வேணா அந்த காத்து வீசிரு சி காத்து வீசறது, அப்போ அந்த கூந்தல் வந்து அந்த அலக்கம்ங்கிறது வந்து முன்னுச்ச முடி, அந்த முன்னுச்ச முடி வந்து கொஞ்சம் பர்யஸ்தம், அது விலகி இருக்கு. அந்த விலகி இருக்கிற அந்த முடியை வந்து அனுஷ்வஜமானா அது வந்து பரிஷ்காரம் பண்றா, சரிப்படுத்துறா. சரிப்படுத்தின் இருக்கக்கூடிய காதம்பரியும் அனாமயம் பப்ரச்ச. அப்சர்வேஷன் தானே இது. எப்படி மகாஸ்வேதா தடவி கொடுக்கறா காதம்பரிக்கு வந்து இந்த சாமரம் வீசுறதுனால தலை கலைஞ்சிருக்கு, அதை தடவிண்டே இருக்கிற காதம்பரியை இவ கேட்டா அனாமயம் பப்ரச்ச ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு விசாரிச்சா. சாது கேட்ட சாது சகி பிரேம்னா கிருஹ நிவாசே கிருத அபரோத அபராத வா அபரோத இல்லையா, கிருத அபராதா அபரோதே இவ அனாமயேன ஏவ லஜ்ஜமானா. ஓகே இல்ல, கிருத அபராதா இவ அநாமயேன ஏவ லஜ்ஜமானா கிருச்சராத் இவ குஷலம் ஆச்சசக்ஷே குஷலம் ஆச்சசக்ஷே க்ஷேமத்தை குஷலம் தெரிவித்தாள், தன்னுடைய அதாவது க்ஷேமத்தை சௌக்கியமா தெரிவித்தாள். இருக்கியா என் சேமத்தை தெரிவித்தாள் சாது அதாவது காதம்பரியோ யார் இப்போ என்றால், சார்னாக்க இவ காதம்பரியோ சகி பிரேம்னா தோழியின் ஒரு அன்பினால் கிருஹநிவாசேன வீட்டில் இருப்பதினால் கிருத அபராத கிருத அபராதா இவ தான் ஏதோ தப்பு செய்து விட்டோமோ என்ற ஒரு எண்ணத்தை போல் அனாமயேன சௌக்கியம் விசாரிப்பதிலேயேவா இல்ல சௌக்கியத்தினாலேயே வெட்கப்படுகின்றாளாம். இதுல வந்து என்ன, சகி பிரேம்னா கிருஹ நிவாச, இது ரெண்டு தான் காரணம் இங்க. அவளுக்கு வந்து சகியினிடத்துல ரொம்பவும் பிரேமை இருக்கிற காரணத்தினால தான் வந்து அபராதம் பண்ண மாதிரி நினைச்சுண்டா. தான் வீட்டிலேயே இருக்கக்கூடியதுனால அவ வந்து தான் சௌக்கியமா இருக்கிறத பார்த்து வெட்கப்பட்டா. ரெண்டும் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் அங்க காரணமா போறது.
சோ சகி பிரேம்னா கிருத அபராதா இவ ஆத்மானம் மன் மேனே. தனக்கு வந்து சகியினிடத்துல ஒரு பிரேமை இருக்கிற காரணத்தினால தான் சௌக்கியமா இருக்கோமேனு அவளுக்கு வந்து என்னமோ தவறு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறா. அடுத்தது வந்து அவ காட்டுல இருக்கா, மகாஸ்வேதா காட்டுல வசிச்சுட்டு இருக்கா, இவளோ வீட்டுல இருந்துட்டு இருக்காங்கிறதுனால கிருஹ நிவாசேன என்னது, கிருஹ நிவாசேன அனாமயேன ஏவ லஜ்ஜமானா, தான் ஆரோக்கியமாவே இருக்கோமேங்கிற ஃபேக்டை வச்சுட்டு அவளுக்கு வந்து வெட்கம் வந்துருது. வெட்கம்னா ஷி ஃபெல்ட் அஷேம்ட் ஆஃப் ஹர் செல்ஃப் ஃபார் பீயிங் ஹெல்தி பிகாஸ் ஷி வாஸ் ஸ்டேயிங் இன் த ஹவுஸ். ஆமா, அதனால கிருச்சராத்து இவ குஷலம் ஆச்சு சக்ஷே, ரொம்ப கஷ்டப்பட்டு இவ இவளுக்கு பதில் சொல்றா. ஆமா சௌக்கியம்தான் அப்படின்னு தன்னுடைய தான் க்ஷேமம்ங்கிறத சொல்றதுலயே அவளுக்கு அவ்வளவு துக்கப்படுறாவ இல்லையா. அவ சகி பிரேம இருக்கிற காரணத்தினால துல்லிய துல்லிய சுக துக்கத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு யோக்கியத்தை உடைய ஒரு ஸ்டேட்ல இருக்கா அவ. ஏன்னா அவ்வளவு ஒரு சகி நடத்துல அவ பிரேம, ஆனா இவளால போய் அங்க காட்டுல இல்ல இவ. அதனால கிருச்சராது இவ குஷலம் ஆச்சு. அந்த அபராதா இவங்கிறது உத்பிரேக்ஷா, கிருச்சராது இவங்கிறதும் உத்பிரேக்ஷா. நெக்ஸ்ட் முகூர்த்த அபகமே ச முகூர்த்த முகூர்த்த அபகமே ச தாம்பூல தான உத்யதாம் மகாஸ்வேதா தாம் அபாஷத சகி காதம்பரி சம்ப்ரதி பன்னமேவ சம்ப்ரதி பன்னம் ஏவ சர்வ அபி சர்வபிஹி அஸ்மாபிஹி அயம் அபினவ ஆகத சந்திராபீடக ஆராதனியக அபினவ சந்திராபீடக ஆராதனியக முதல் முதலாக வந்த சந்திராபீடனை ஆராதனியக அவனை வரவேற்கப்பட வேண்டும். முகூர்த்தம் அபகபேச்ச ஒரு சில நொடிகள் சென்ற பிறகு தாம்பூல தான உத்யதாம் வெத்தலைப்பட்டியை ஏந்தி கொண்டிருக்கும் வெத்தலையை கொடுப்பதற்காக தயாராக இருக்கக்கூடிய காதம்பரியை பார்த்து தாம்பூல தான உத்யதாம் ஓகே வெற்றிலேயே அழிப்பதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கும் அவர் அதை வந்து உத்யதாம்னாக்க அதற்கு பிரேரணா. ஆமா இல்லையா, தயாராக இருக்கக்கூடியவள் தான் உத்யதான, தயாராக இருக்கக்கூடிய காதம்பரி. காதம்பரி தயாராக இருக்கும் தாம் உத்யதாம் காதம்பரி மகாஸ்வேதா அபாஷதா மகாஸ்வேதானவள் அபாஷத்தை இவ்வாறு கூறினாள். சக்தி காதம்பரி காதம்பரி சம்பிரதி இப்பொழுது சம்பிரதி பன்னம் ஏவ சம்பிரதி பன்னம் ஏவ இப்பொழுது இல்லையா இந்த நொடியில் இல்ல சம்பிரதின இப்பொழுது சம்பிரதி பன்னம்ங்கிறச்சே உங்களுக்கு வந்து யோக்கியம்னு அர்த்தம், சரியான விஷயம்னு அர்த்தம். இப்ப நம்ம நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னதுன்னா சந்திராபீடகம் ஆராதனியகா இது ஏததேவ சம்பிரதி பண்ணம் இப்பொழுது செய்ய யுக்தி யுக்தம் இப்பொழுது அதுதான் வந்து சரியான காரியம். சர்வாபிஹி அஸ்மாபிஹி சர்வ எல்லோருடையும் அஸ்மாபிஹி நம்மளுடையும் அயம் இந்த அபிநவ புதுமையாக ஆகத்த வந்து சேர்ந்த முதலாக வந்து சேர்ந்த சந்திராபீடனை ஆராதனியாக வரவேற்கப்பட வேண்டும். நம்ம எல்லாராலும் சர்வாபிஹி அஸ்மாபிஹி நாம் எல்லோராலும் அயம் சந்திராபீடகா இந்த சந்திராபீடனானவன் அபினவ ஆகதா புது புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த சந்திராபீடனானவன் ஆராதனியாக சேவிக்கப்பட வேண்டியவன் என்பது சம்பிரதிபன்னமேவ, அதுதானே நியாயம். அதுதான் இப்ப நம்ம முதல்ல செய்ய வேண்டிய கடமை. கடமை தது அஸ்மை தாவது தியதாம் இது உத்வாச்ச கிஞ்சித் விவர்த்தித்த அவநமித முகி வர்த்தித ஓகே அவன் அவநமித முகி சனைஹி வியக்தம் அவ்யக்தம் இவ லஜ்ஜே அது அப்புறம் முதல்ல வந்து தத தத் அஸ்மை தாவத் தீயதாம் இத்யுக்தா
அது வரைக்கும் சொல்லுங்கோ. ஸோ ஆகையினால தத்துங்கிறச்சு தஸ்மாத் காரணாத்து, ஆகையினால் முதலில் அஸ்மை இந்த சந்திராபீடனுக்கு அதனால் தீயதாம். ஓகே, தாவதி தீயதாம்னாக்க அவனுக்கு வெள்ளையை கொடுங்களா? எஸ் குடு என்று இதி உக்தா என்று கூறப்பட்டவளான காதம்பரியானவள் கிஞ்சிது விவர்த்த சற்று முகத்தை திருப்பிக் கொண்டு அவநமித முகி முகத்தை கீழ் நோக்கின முகத்தை கொண்டவளாக ஷனைஹி மெதுவாக அவ்யக்தமிவ புலப்படாமல் இருப்பது போல் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கூறினாள். வெட்கம் அவளுக்கு, தான் எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு, நீயே குடு அப்படின்னு சொல்லி அவ சொல்ல போறா இப்போ காதம்பரி. அவ்யக்தம் அஸ்பஷ்டம் இவ பிரிய பிரிய சகி. சகி கோழியே லஜ்ஜே அகம் அனுபஜாத பிரதிச்சயா பிராகல்பியேன அனேன அனேன பிராகல்பியேன அனேன இவனுடைய பிராகல்பியேன அவனுடைய இவனுடைய ஒரு கிடையாது, ஒரு இங்க வந்து நிபுணத்தன்மையினால் இவனுடையன்னு வந்ததுன்னா அஸ்யன்னு வந்திருக்கணும். அனேனன் இருக்கிறதுனால அனேன பிராகல்பியேன, இந்த தாம்பூலத்தை கொடுப்பது என்ற ஒரு பிராகல்பியம்னா ஒரு தைரியம். அந்த தைரியத்தினால் அந்த தைரியம் வந்து எனக்கு இல்லை, அதை கொண்டு எனக்கு வந்து வெட்கமாக இருக்குங்கிறான். ஸோ லஜ்ஜி அனுபஜாத பரிச்சயா, இவனிடம் ஒரு பரிச்சயம் ஏற்படாத காரணத்தினால் அகம் நான் அனேன பிராகல்பியேன லஜ்ஜே, இந்த ஒரு தாம்பூலத்தை கொடுப்பதுங்கிற ஒரு தைரியமான காரணத்தை கொண்டு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆகையினால துவமேவ கிருஹாண இந்த எடுத்துக்கோ, துவமேவ அஸ்மை பிரயச்ச நீயே அவனுக்கு கொடு சந்திராபீடனுக்கு. இத்யுவாச்ச சா தாம், அங்க வந்து இதி காதம்பரி தாம் மகாஸ்வேதாம் உவாச்ச. அப்படி உங்களோட வாய்ஸ் ரொம்ப இதி இதுவாருது, கட்டாருது எனக்கு. ஏதாவது கட்டாருதா ரொம்ப கட்டாருது, பார்க்கலாம். ஃப்ளோவே இல்லை. நான் படிச்சு முடிச்சுட்டுமா பேராகிராஃபை? ஆமாம், ரொம்ப கட்டாருது. புனப் புனகா அபிதீயமானாச்ச தயா கதமபி கிராம்யா இவ சிராது தான அபிமுகம் மனச்சக்கரே. மறுபடியும் மறுபடியும் ஆனால் வந்து மகாஸ்வேதா தூண்டுறா, இல்லை உங்காத்துக்கு வந்திருக்கா நீ தானே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ தூண்டுறா. இன்னொன்று, மகாஸ்வேதாக்கும் இவளுடைய அபிப்பிராயம் புரிஞ்சுடுதா இருக்கும். அதனால வந்து காதம்பரி அவ வந்து நீ தான் சந்திராபீடனுக்கு கொடுக்கணும்னு சொல்றா. இன்னொன்னு, அவன் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால அதித்திய சத்காரம் பண்ண வேண்டிய முறை காதம்பரிக்கு தானே இருக்கு, மகாஸ்வேதா எதுக்கு பண்ணணும் இல்லையா? ஸோ புனப் புனகா மறுபடியும் மறுபடியும் அபிதீயமானா தயா அபிதீயமானா மகாஸ்வேதையா அபிதீயமானா. ஸோ மகாஸ்வேதையினால் கூறப்பட்டவளான காதம்பரி கதமபி கஷ்டப்பட்டு கிராம்யா இவ சிராது வெகு நேரம் கழித்து தான அபிமுகம் கொடுப்பதற்கு ஒரு தான அபிமுகம்னா கொடுப்பதற்கு மனதை வைத்தாள். மனஹா அகரோத்து. ஓகேயா? ஏ கிராம்யா இவன்னு போடுறார். கிராம்யா இவன்னா நகரத்துல இருக்கிறவா விட கிராமத்துல இருக்கிற ஒரு பெண்ணு மாதிரி பண்ணா அப்படிங்கிறா. இது வந்து நகரத்துல ஒரு இருக்கிறவாளுக்கு உச்சி. கல்ச்சர் அர்த்தமா? ஆமா ஆமா, ஒரு அன்கல்ச்சர்டு லேடி எப்படி வந்து நேர கொடுப்போளோ அந்த மாதிரி இவ வந்து கொடுக்கறதுக்கு டிசைட் பண்ணாங்கிறா. இதுவா? ஏன்னா அதை வந்து பண்றதுங்கிறது தன்னுடைய மன்மத ஆசையை வெளிப்படுத்துற மாதிரி ஆயிட போறதேன்னு அவளுக்கு பயம். அது வந்து கல்ச்சர்ட் பிஹேவியர் இல்லை. வேறஸ் கிராமத்துல இருக்கிறவளுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஹிபிஷன்ஸ் கிடையாது. இன்ஹிபிஷன்ஸே இல்லாத ஒரு கிராமத்து ஸ்திரீ எப்படி கொடுப்போளோ அந்த மாதிரி கொடுப்பதற்கு நிச்சயம் வைத்தாள். அவ்வளவுதான், மனஹா சக்கரே. அதுக்கப்புறம் மகாஸ்வேதா முகாத்து அநாகிருஷ்ட திருஷ்டிரேவ, மகாஸ்வேதையினுடைய முகத்திலிருந்து தன்னுடைய பார்வையை இழுக்கவே இல்லை அவ. மகாஸ்வேதையை பார்த்துட்டே இந்த பக்கம் சந்திராபீடனுக்கு கொடுத்தாங்கிறா. சாத்வச பரவசா பதாமி இதி லகிதும் இவ கிருத பிரயத்னா பிரசாரயாமாச தாம்பூல கர்ப்பம் ஹஸ்த பல்லவம். பா, என்ன வேர்ட் யூஸ் பண்றார். மகாஸ்வேதாம் முக மகாஸ்வேதா முக
முகா என்ன மகாஸ்வேத முகாதனா முகாத்து அனாகிருஷ்ட திருஷ்டி, ஆகிருஷ்ட திருஷ்டின்னு தன்னுடைய கண் பார்வையை இழுத்து விட்டாள்னு அர்த்தம். இங்கே வந்து மகாஸ்வேதாவினுடைய முகத்திலிருந்து தன் கண் பார்வையை எடுக்காதவளாக காதம்பரி, அப்படி அதாவது மகாஸ்வேதையே பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு வந்து இவன் பக்கம் திருப்புறதுக்கே இஷ்டம் இஷ்டம் இல்லை இல்லை, அதாவது வெக்கமா இருந்தது அவளுக்கு சந்திராபீடனை நேர பார்க்கறதுக்கு. அதனால மகாஸ்வேதையிடமே அவளுடைய முகம் இருந்து கொண்டு, பார்வை இருந்து கொண்டு, சாத்வச பரவசா, ஒரு பயத்தினால் பரவசமாக, ஷி வாஸ் நாட் என்ன சொல்றது, டிபெண்டன்ட் ஆன், தன்வசப்படாதவளாக, பரவசத்துடன், பயத்துடன் பரவசத்துடன் கொண்டவளான பதாமி இதி லகிதுமிவ. இந்த இடத்துல வந்து பதாமி இதி லகிதும் கிருத பிரயத்னா இவ, நான் விழுந்துட போறேன் அதனால சந்திராபீடனை கெட்டியா புடிச்சுக்கணும், லகிதும்னா புடிச்சுக்கணும், அப்படியே அவன் சந்திராபீடனோட சரீரத்தை அப்படியே சம்சக்தும் புடிச்சுக்கணுங்கிறதுக்காக கிருத பிரயத்னா இவ, ஒரு முயற்சியை செய்பவள் போல் அந்த தாம்பூல கர்ப்பம் ஹஸ்தபல்லவம், தாம்பூலத்து அதாவது கைக்குள்ள தாம்பூலத்தை வைத்துக் கொண்டிருக்கும் கை இப்ப தளிர் போல இருக்கக்கூடிய தன்னுடைய கையை பிரசாரயாமாச அப்படி நீட்டினான் காதம்பரி. என்ன திருப்பி சொல்லுங்க, நான் லாஸ்ட் ட்ராக் கொஞ்சம். அதாவது அவளுக்கு பயமா இருந்தது, சாத்வச பரவசா, மகாஸ்வேதா முகத்திலிருந்து அவ வந்து திருஷ்டிய திருப்பவே இல்லை, ஆனா விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தினால, சாத்வசம் இருக்கோ இல்லையோ அவளுக்கு வந்து சாத்வச பரவசாங்கிற காரணத்தினால, பயத்துக்கு அதீனமா இருக்கிற காரணத்தினால, அகம் பதாமி இதி ஹேதோஹோ, விழுந்துட போறேனோ அப்படிங்கிற காரணத்தினால் அந்த சந்திராபீடனை போய் புடிச்சுக்கணும்னு பிரயத்னம் படுற மாதிரி அவ கைய நீட்டினா, அவ தாம்பூலத்தை நீட்டினா, அவ்வளவுதான் அங்க. அந்த தாம்பூலத்தை நீட்டினதை வந்து உத்பிரேக்ஷ பண்ற கவி இங்க என்னமோ சந்திராபீடன் தான் விழுந்துட போறோம், பயமா இருக்கு, வெட்கமா இருக்கு, அதனால சந்திராபீடனை புடிச்சுன்றுலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரயத்னப்பட்ட மாதிரி இருந்ததா. சூப்பர். ஓகேயா? சோ தாம்பூல கர்ப்பம், தாம்பூலத்தை உட்கொண்ட ஹஸ்த பல்லவம், தளிர் போல் இருக்கக்கூடிய தன்னுடைய கையை பிரசாரயாமாச காதம்பரி நீட்டினாள். நீனால் சந்திரபீட தூ ஜய குஞ்சர கும்பஸ்தல கலன சங்கராந்த சிந்தூரமிக ஸ்வபாவ பாட்டலம் பிரசாரித வான் பாணினம், பிரசாரித வான் பாணினம், பாணி பாணிம் தான் அது. சந்திராபீடஹா சந்திராபீடஹா பாணிம் பிரசாரித்தவான். உங்களோடது கட்டார்த்தமுமா நான் பிரசாரவான் சொல்றேன். சந்திராபீடஹா சந்திராபீடனோ. சந்திராபீடஹா ஜய குஞ்சர கும்பஸ்தல ஆஸ்பாலன சங்கராந்த சிந்தூரமிவ ஸ்வபாவ பாட்டலம் பாணிம் பிரசாரித்தவான். அந்த பாணிக்கு தான் மற்ற ரெண்டும் அட்ஜெக்டிவ். அவன் சந்திராபீடனும் அந்த தாம்பூலத்தை வாங்கறதுக்காக தன்னுடைய கையை பிரசாரித்தவான் அவன் நீட்டினான். அந்த கை எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்வபாவ பாட்டலம், இயற்கையாவே ஒரு ஒரு சிவப்பா இருந்த கை. அந்த சிவப்பு தன்மை எப்படி இருக்குன்னா, அவனுக்கு அட்ஜெக்டிவ் போடுறாரு பாருங்க, அங்க ஹஸ்த பல்லவம்னு போட்டார் காதம்பரிக்கு, அப்படியே தளிர் போல இருக்கக்கூடிய கையின்னுட்டோ, சந்திராபீடனோட கையைக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா உபமா, ஜயகுஞ்சர அப்படியே ஜயத்துக்கு வந்து அடையாளமாக இருக்கக்கூடிய, வெற்றிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு யானை. ஸோ அதனால் ஜயகுஞ்சர, அதனுடைய கும்பஸ்தலம் நெற்றி, நெற்றி இடம் இருக்கே அந்த இடத்துல ஆஸ்பாலன சங்கராந்த சிந்தூரமிவ, அந்த நெற்றியில இருக்கக்கூடிய ஒரு சிந்தூரத்தை போல் இருக்குமா அவனுடைய கையினுடைய சிவப்பு தன்மை. அவளுக்கு தளிர்னர் இங்க வந்து யானையினுடைய மத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு பிந்து மாதிரி இருக்கக்கூடிய அவனுடைய கை, அது போல ஸ்வபாவ பாட்டலம் இயற்கையாகவே ஒரு இதுவா இருக்கு. யானை ஜய வெற்றி யானைக்கு வந்து ஆஸ்பாலனா உற்சாகப்படுத்துவதற்காக அதுக்கு வந்து நெத்தியில வந்து ஒரு சிந்தூரத்தை வைப்பாளாம், அந்த சிந்தூரம் போல ஸ்வபாவ பாட்டலம் இயற்கையாகவே சிவப்பாக இருக்கக்கூடிய ஹஸ்தம் பாணிம் பிரசாரித்தவான் கையை நீட்டினான். தத்ரச்ச சா தேன
அனிபத்த லக்ஷ சூன்ய பிரசாரிதேன ஹஸ்தேன ஸ்வேத சலில பாத பூர்வகம் கிருஹ்யதாம் அயம் மன்மதேன தத்தஹா தாசஜனஹா இதி ஆத்மானமிவ பிரதிக்ராஹயந்தி தாம்பூலம் அதாது. தன்னையே கொடுக்கிற மாதிரி ஒரு தாம்பூலத்தை கொடுத்தாளாம். ஸோ சா காதம்பரி தேன ஹஸ்தேன, தேன அந்த கை, அந்த கை எப்படி இருந்தது, அனிபத்த லக்ஷ சூன்ய பிரசாரிதேன, எந்த ஒரு ஒரு டார்கெட்டும் இல்லாத சாதாரணமாக நீட்டப்பட்ட அந்த ஒரு கை இல்லையா. நிபத்த லட்சியம்னா ஒரு டார்கெட்டட், இங்கே வந்து சந்திராபீடன் கையை நீட்டினதுங்கிறது ஒரு பெரிய ஒன்றும் டார்கெட்டே இல்லாத வந்து நீட்டினான் கையை இல்லையா. அதனால் அனிபத்த லட்சிய சூன்ய பிரசாரித்தேன். ஓ இல்லை இல்லை, நான் தப்பாக சொல்கிறேன், ரெண்டு நெகட்டிவ் போட்டிருக்காரு இங்கே பாருங்கோ. லட்சியம் இல்லாதது இல்லாமல் இருக்கக்கூடிய பிரசாரித்தம்னு போட்டிருக்காரு. You see that? ஆக்ருத லக்ஷ்ய சூன்யம். ஏன்னா ஒரிஜினல்ல பார்த்தேன்னா அனிபத்திய லக்ஷியத்தையா சூன்ய பிரசாரித்தேனன் இருக்கு. வேற இங்க ஒரே வேர்டா போட்டா அது சரியா வரல எனக்கு. ஏன்னா அவனும் அந்த தாம்பூலத்தை கிரகிக்கிறதுக்காக தானே அவனும் கையை நீட்டுறான். ஸோ தெர் இஸ் அ டார்கெட் ஃபார் ஹிஸ் ஹேண்ட் இல்லையா. சரி, அனிபத்த லக்ஷ ஒரு லட்சியம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூன்ய பிரசாரித்தேன அப்படிங்கிறார். ஸோ வெறும்னா அவனும் வந்து டார்கெட் இல்லாத ஏதோ நீட்டின கையுங்கிறார். எனக்கு அதை ஒட்டி வரமாட்டேங்கிறது, நானும் வியாக்கியானத்துலேயும் அது இன்னமும் சரியா வரல. ஓகே, ஓ மை குட்னஸ், ஏன் தெரியுமா, இந்த பாருங்கோ அடுத்த வேர்டு அங்க வந்து சந்திராபீட ஹஸ்த அன்வேஷனாய இவ புற பிரவர்த்தித நகாம்சு நிவகேனன் இருக்கு. அந்த இது இல்லைன்னா இந்த அனிபத்த லட்சிய சூன்ய பிரசாரித்தேனங்கிறது புரியவே புரியாது. அதை கட் பண்ணியிருக்கா இந்த காதம்பரி சங்கிரகத்துல. ஏன்னா இங்க பாருங்கோ, ஒரு ஒரு லட்சியம் இல்லாத இவளோ வந்து மகாஸ்வேதா கிட்டக்க முகம் திருப்பின்ட்டு இருக்கா, இவன் பக்கம் முகத்தையே திருப்பல. அப்போ இது எங்க இருக்குன்னே அவளுக்கு தெரியாது அந்த கையை. அதனால அந்த கையை தேடுவதற்காக அது வந்து லட்சியம் இல்லாத அது எங்கேயோ வந்திருக்கு. பிகாஸ் தட் ஹேண்ட் இஸ் நாட் எ டார்கெட் டு ஹர் ஐஸ், இட் இஸ் ஆஸ் இஃப் அவளுடைய நகத்தினுடைய கிரணங்கள் வந்து அந்த சந்திராபீடனுடைய கையை தேடின் இருக்கான். இப்ப பார்த்தேளா எங்க அவர் வந்து கட் பண்ணி விட்டது, நமக்கு எப்படி ஒட்டி வரல பாருங்க. அந்த கையானது அது அவன் நீட்டின் இருக்கான். ஆனா நீட்டிருக்கிறது எப்படி இருக்குன்னா அனிபத்த லட்சிய சூன்யம், நமக்கு வந்து இவளுக்கு வந்து அது லட்சியமா இல்லை அந்த கை. ஷீ இஸ் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை வேர் தட் ஹேண்ட் இஸ். அது எதுக்காக அங்க கொடுத்துருக்காருன்னா, ஆகையினால சந்திராபீட ஹஸ்த அன்வேஷனாய இவ சந்திராபீடனுடைய கையை தேடுபது போல் இவளுடைய புற பிரவர்த்தித நக அம்சு நிவகேன ஹஸ்தேன, இவளுடைய கையானது கையில இருக்கக்கூடிய நகங்களினுடைய ரேகைகள் முன்னாடி போய் சந்திராபீடனுடைய கை எங்க இருக்குன்னு தேடி அப்படிப்பட்ட கையினால் இவள் தாம்பூலத்தை கொடுத்தாள் சரியா. அப்பதான் அந்த பிரசாரித்தேனங்கிறது ஒட்டி வரும். ஓகே, ஸ்வேத சலீல பாத பூர்வகம், ஸ்வேத வியர்வை துளிகள் விழும் அதனுடன் கூட ஆத்மானம் பிரதிக்ராஹயந்தி இவ தன்னுடைய தன்னையே வந்து அர்ப்பணிப்பவள் போல். பிரதிக்ராஹயந்தினா பிரதிக்கிரகமிவ காரயந்தி, பிரதிக்கிரகணம் காரயந்தி, தன்னை அர்ப்பணிப்பவள் போல் கிரஹியதாம் அயம் தாசஜனஹா இந்த உன்னுடைய தாசன் இவளை மன்மதேன தத்தகா கிரஹியதாம், மன்மதனினால் கொடுக்கப்பட்ட தாசனான என்னை நீ வந்து ஏற்றுக்கொள் அப்படிங்கிறா.
அந்த அப்படி கூறுபவள் போல் இதி ஆத்மானம் பிரதிக்ராஹயந்தி இவ என்று தன்னையே அர்ப்பணிப்பவள் போல் தாம்பூலம் அதாவது அந்த வெற்றிலையை கொடுத்தாள் சந்திராபீடனிடம். புரியுறதா? ஆமா. கிரகித்வாச்ச அபரம் தாம்பூலம் மகாஸ்வேதாயை பிராயச்சது. இது கிரகித்வாச்ச இன்னொரு ஒரு தாம்பூலத்தையும் எடுத்துக்கொண்டு அபரம் தாம்பூலம் கிரகித்வா இன்னொரு ஒரு வெற்றிலை எடுத்து அவளுக்கு மகாஸ்வேதாயை அதாத் பிரயச்சத் அவளுக்கு கொடுத்தாள்.